திடீரென தலதோனியை சந்தித்த நட்பு யார் தெரியுமா? குசியில் சிஎஸ்கே ரசிகர்கள். அதாவது ஐபிஎல் தொடரின் 15வது சீசனில் மிகவும் ஏமாற்றம் கண்ட பிறகு சிஎஸ்கே அணிதான் அதன் எதிர்காலத்திற்காக அணியை சீரமைக்கும் பணியில் தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டில் அவர்களின் மிகவும் ஈர்க்கக்கூடிய வீரர்களில் ஒருவராக இருந்த ராபின் உத்தப்பா ஏற்கனவே தனது ஓய்வை அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஐபிஎல்லில் சிறந்த வீரர்களில் ஒருவரான டுவென் பிராவோ அவர்கள் மினி ஏலத்திற்கு முன்னதாக தக்கவைக்கப்படவில்லை. மேலும் மார்க்யூ போட்டியின் அடுத்த பதிப்பு கேப்டன் எம்எஸ் தோனியின் கடைசி போட்டியாக இருக்கும் என்றும், இதனால் வரும் போட்டிகளில் சிஎஸ்கே அணி மீது அதிக கவனம் செலுத்தப்படும் என்ற சில தகவல்களும் கூறப்படுகிறது. இதுவரை 4 முறை கோப்பையை முத்தமிட்டுள்ள சிஎஸ்கே அணியானது ஐபிஎல் வரலாற்றில் 2வது வெற்றிகரமான அணியாக வலம் வருகிறது. ஆனால் அவர்களின் சமீபத்திய வடிவம் சற்று கவலை அளிக்கிறது. சிஎஸ்கே அணியானது முந்தைய சீசனில் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப விளையாட முடியாமல் போனதற்கு நிலைத்தன்மை ஒரு காரணியாகும். ஆனால் இப்போது பயோபப்பில் மற்றும் கோவிட் இல்லாமல் அந்த அணியானது அவர்களின் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட தங்களின் கோட்டையான சேப்பாக்கம் மைதானத்திற்கு திரும்ப உள்ளனர். அது அந்த அணிக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடந்த ஒரு மாதமாகவே எஸ்ஆர்ஹெச் அணி நிர்வாகத்திற்கும் எஸ்ஆர்ஹெச் அணி ரீடைன் செய்த வீரர்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளது. அது தற்போது வரையும் தொடர்ந்து கொண்டே வருகிறது. என்னதான் எஸ்ஆர்ஹெச் அணியில் வில்லியம்சன் மற்றும் நிக்கோலஸ் பூரன் போன்ற முக்கியமான வீரர்களை ரிலீஸ் செய்து இருந்தாலும், இன்னும் ஒரு சில வீரர்களை ரிலீஸ் செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக எஸ்ஆர்ஹெச் அணியின் ஓனர் காவியா மாறன் அவர்கள் வீரர்களை நீக்குவதில் தீவிரமாக இறங்கியுள்ளார். அதிலும் குறிப்பாக அப்துல் சாமத், எய்டன் மார்க்கரம், ராகுல் திரிபாதி மற்றும் நடராஜன் போன்ற முக்கிய வீரர்களையும் ரிலீஸ் செய்ய முடிவெடுத்துள்ளது எஸ்ஆர்ஹெச் அணி. குறிப்பாக கடந்த சீசனில் நடராஜனின் பந்து வீச்சானது ஓரளவிற்கு மட்டுமே எடுபட்டது. ஆக அதனை கருத்தில் கொண்டு தற்போது நடராஜனையும் ரிலீஸ் செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் எஸ்ஆர்ஹெச் அணி தரப்பிலிருந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் நடராஜன் அவர்கள் இந்திய அணிக்காக ஒரே ஒரு தொடரில் பங்கேற்று சிறப்பாக விளையாடியுள்ளார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வீரரை எஸ்ஆர்ஹெச் அணி நிர்வாகம் நீக்க முடிவு செய்துள்ளது. தற்போது இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நடராஜனோ இதுதான் சான்ஸ் என்று சிஎஸ்கே அணி நிர்வாகத்தையும் தொடர்பு சிஎஸ்கே அணியில் விளையாட விருப்பத்தையும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் தற்போது நடராஜன் அவர்கள் தல தோனியை நேரடியாக சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு எதற்காக நடந்துள்ளது என்றால், நடராஜன் அவர்கள் சிஎஸ்கே அணியில் இணைய உறுதியாகியுள்ளதாகவும் அதனுடைய வெளிப்பாடாகவே நடராஜன் அவர்கள் தல தோனியை சந்தித்துள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.